கைஸ், இன்னைக்கு நம்ம லூப் அண்ட் த ஃபோர் ஹீரோஸ் அப்படின்ற ஃபேண்டசியும் ஆக்ஷனும் கலந்த ஒரு வித்தியாசமான படத்தை தான் பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் பேக் டு த நேசமணி டாக்கீஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க படத்தை டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படத்தோட ஆரம்பத்தில் அர்த்த ராத்திரியில் ஒரு சிட்டிக்கு நடுவில் திடீர்னு ஒரு ராட்சச டிராகன் பூமியை பொளந்துக்கிட்டு சிட்டிக்குள்ள வந்து மக்களெல்லாம் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவ்வளோ பெரிய ராட்சச டிராகனை பார்த்த உடனே மக்கள்லாம் நாளா பார்க்கும் தலை தெரிச்சு ஓடுறாங்க. இப்படி அட்டகாசம் பாதுகாத்துட்டு வராங்க. அந்த நாலு பேருமே அவங்க மந்திர சக்தியை ஒழுங்கா யூஸ் பண்ணி அந்த தீய சக்தியை பூமி கடியில புதைச்சு வைக்கிறாங்க. அது வெளியே வந்துடக்கூடாதுன்னு அவங்களோட மந்திர சக்தியை யூஸ் பண்ணி ஒரு கட்டையும் போட்டு வைக்கிறாங்க. இப்படியே பல வருஷம் போகுது. ஊர் முழுக்க ஒரு ரூமர் பரவுது. பூமி கடியில கார்டியன்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த தீய சக்தியை அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த தீய சக்தி மட்டும் யாருக்காவது கிடைச்சிருச்சுன்னா அவங்க அந்த உலகத்தையே ஆட்டி படைக்கலான்னு ஒரு வதந்தி பரவுது. இந்த வதந்தியை கேள்விப்பட்ட ஒரு அமெரிக்கன் லோக்கல் ஆளுங்கள்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அந்த பாதாள கிணத்துக்குள்ள டிராவல் பண்றான். எப்படியாவது அந்த தீய சக்தியை அடையணும்னு நினைக்கிறான். தான் கூட்டிட்டு வந்த ஒரு லோக்கல் ஆளை வச்சு அந்த பாதாள கிணத்தோட ஒரு டோரை திறக்க வைக்கிறான். அவனும் கையை உள்ள விட்டு அந்த டோரை திறக்கலான்னு பாக்குறப்ப அவனோட கையே கட் ஆயிருது. தான் கூட்டிட்டு வந்த ஆளுகள்ல ஒருத்தனோட உயிரை பலி கொடுத்துட்டு அந்த கதவை திறந்துட்டு அந்த அமெரிக்கனும் அசால்ட்டா உள்ள போய்கிட்டு இருக்கான். அந்த அமெரிக்கனுக்கு முன்னாடி தான் கூட்டிட்டு வந்த லோக்கல் ஆளுகள் எல்லாம் முன்னாடி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த பாதாள கிணத்துக்குள்ள வித்தியாசமான ஒரு மரப்பால இருக்கு. அந்த பாலத்து மேல நடந்து போய்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல இருந்து ஒரு பொண்ணு மிதந்து வந்துகிட்டு இருக்கான். அந்த பொண்ணை பார்த்த உடனேயும் லோக்கல் ஆளுங்க எல்லாருமே பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுறாங்க. அந்த லோக்கல் ஆளுலயே ஒருத்தர் என்ன பண்றான், அந்த பொண்ணோட விரலை டச் பண்ண திடீர்னு எல்லாருமே மிருகமா மாற ஆரம்பிச்சு கூட்டிட்டு வந்த வெள்ளக்காரனை அட்டாக் பண்ண பாக்குறாங்க. அவன் தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காண்டி தான் கூட்டிட்டு வந்த ஆளுங்களையே கத்தியால குத்தி கொடூரமா கொள்றான். இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப ஆபத்துன்னு தான் உயிரை கையில பிடிச்சிட்டு அந்த வெள்ளக்காரன் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடறான். இதோட இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல அந்த அமெரிக்கன் என்ன பண்றான், எப்படியாவது அந்த பாதாள கிணத்துக்கு இருக்க தீய சக்தியை அடைஞ்சே ஆகணும் அப்படின்றதுல வெறியா இருக்கான். இதனால அதே ஊர்ல இந்த மாதிரி மர்மமான இடத்துக்குள்ள போறதுல பெரிய எக்ஸ்பர்ட்டா இருக்கிற ஒரு வயசான எனக்கு
கூட இருக்கிற ஃப்ரெண்டும் மூணாவதா ஒரு பெரியர் வந்திருக்காரு பாருங்க, அவர் ஒத்துக்கிறாங்க. இந்த டீலுக்கு ஹீரோ ஒத்துக்கிட்டனால ஹீரோ சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் இந்த டிராவல்ல சேர்த்துக்கிறான் இந்த பிள்ளை. ஏன்னா அவனுக்கு இந்த டிராவல் எவ்வளவு ஆபத்தானது நல்லாவே தெரியும். ஆளுக்கு நிறைய இருந்தாதான் அவன் சேஃபா அவன் நினைச்சதை சாதிக்க முடியும். நாலாவதா ஹீரோயின் ஒருத்திய சேர்த்துக்கிறானுங்க. இவனும் ஹீரோட ஃப்ரெண்டு தான். மாயாஜால மந்திரம் தெரிஞ்ச அந்த பெரியவர் சங்கிலியை வீசி சண்டை போடுவார் பாருங்க ஒருத்தர். இப்படி எல்லாருமே அந்த வில்லையும் கூட்டு டிராவல் பண்றாங்க. எல்லாருமே போக பயப்படக்கூடிய அந்த பாதாள கிணத்துக்குள்ள இறங்குறாங்க. அந்த பாதாள பாதையில எல்லாரும் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோயின் கால் தவறி பள்ளத்துல கீழே விழுந்துடுறான். அவளை காப்பாத்துறதுக்காக ஹீரோவும் அந்த பள்ளத்துக்குள்ள குதிச்சிடறான். ஹீரோவை காப்பாத்துறதுக்காக சங்கிலியோட சுத்துவார்ல ஒரு பெரியவர் அவரும் குதிச்சிடறாரு. ஆனா அந்த புண்டு தண்ணிக்குள்ளதான் விழுந்துருக்கா. அதனால அவள் காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அந்த பெரியவர்னு எல்லாருமே அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்து இறந்துட்டாங்கன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு மத்தவங்க எல்லாம் டிராவல கண்டினியூ பண்றாங்க. இப்ப ஹீரோட ஃப்ரெண்டு மட்டும்தான் வில்லன் கூட டிராவல் பண்றான். அவனை வச்சுதான் எந்த ரிஸ்கா இருந்தாலும் எடுக்கிறானுங்க. ஒரு பெரிய மரப்பெட்டி இருக்கு. அந்த பெட்டியை ஹீரோட ஃப்ரெண்டை வச்சு திறக்க வைக்கிறானுங்க. அந்த பெட்டியை ஹீரோட ஃப்ரெண்டு திறந்துடுறான். ஆனா அதை பார்க்க பயந்துகிட்டு திரும்பிடுறான். அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய உருவம் நின்னுகிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே வில்லனோட ஆளுங்க எல்லாம் வாயடைச்சு போய் கண்ணுல மரண பயத்தோட நிக்கிறானுங்க. இவனுக்கு ஏன் இப்படி நிக்கிறாங்கன்னு ஹீரோட ஃப்ரெண்டுக்கு சுத்தமா புரியல. அவனுக்கு எல்லாருமே ஹீரோட ஃப்ரெண்டுக்கு மெதுவா சிக்னல் கொடுக்கறாங்க. பின்னாடி திரும்பி பாரு, உனக்கு பின்னாடி ஒரு அரக்கை நின்னுகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல அவனும் மெதுவா திரும்பி பார்க்கலாம்னு போறதுக்குள்ள அவன் இவன் சோல்டர் அட்டாக் பண்ணலாம் வர இவன் தான் கையில வச்சிருக்க கோடாரியால தடுத்து நிறுத்திட்டு அப்படியே பயந்து வேற பக்கமா ஓடிடுறான். உடம்பு முழுக்க சங்கிலியால சுத்தி பாக்குறதுக்கே கொடூரமா இருக்கா இந்த அரக்கன். வில்லனோட ஆளுங்க அந்த அரக்கன் கூட எவ்வளவோ சண்டை போடலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்க நினைக்கிறத விட அந்த அரக்கன் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கான். ஒரு ஆளா இருந்துகிட்டு வில்லனோட ஆளுங்க எல்லாத்தையும் துவம்சம் பண்றான். வில்லன் கூட ஒரு பொண்ணு இருப்பா பாருங்க, அவளை கழுத்து பிடிச்சு தூக்கி வயிற்றுல நாலு குத்து குத்துறான். அந்த அரக்கனோட கையாலேயே அந்த பொண்ணு பரிதாபமா இறந்து போயிடறான். அந்த அமெரிக்கன் இருக்கான் பாருங்க, அவன் என்ன பண்றான், கண்ணை வச்சு எவ்வளவு சுட்டாலும் அந்த அரக்கன் வந்துகிட்டே இருக்கான். அதனால கையை வச்சு சண்டை போடலாம் ட்ரை பண்றப்ப அந்த அரக்கனோட கையால பயங்கரமா அடி வாங்குறான் அந்த அமெரிக்கன். அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தலையை பிச்சுக்கிட்டு அந்த அரக்கனை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான். பள்ளத்துல இருந்து அந்த மூணு பேருமே அதாவது ஹீரோட ஆளுங்க எல்லாம் மேல வந்துடுறாங்க. இந்த இடத்துல ஒரு கலையவரமே நடந்துகிட்டு இருக்கு. ஹீரோயினும் பதிலுக்கு அட்டாக் பண்ணல அரக்கன் கிட்ட போக அவளும் அந்த அரக்கன் கிட்ட பயங்கரமா அடி வாங்குறான். அப்ப ஹீரோ என்ன பண்றான், தன் கையில வச்சிருக்க கத்தியால அந்த அரக்கனோட காலை குத்துறான். அப்படியே அந்த அரக்கனை அந்த இடத்துல லாக் பண்றான். அந்த ஹீரோயின் இருக்கா பாருங்க, அந்த அரக்கனோட தலையில கத்தி எடுத்து சொருகிறான். சொருகின கத்தியில ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான் பாருங்க, கோடாரியால அடிக்கிறான். எல்லாருமே ஒன்னு சேர்ந்து அட்டாக் பண்ணி அந்த அரக்கனோட கதையை அங்கேயே முடிக்கிறாங்க. ஒரு வழியை எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த அரக்கன் கிட்ட தப்பிச்சிட்டோமே எல்லாருமே நடந்து அடுத்து டிராவல் பண்றாங்க. கொஞ்சம் சீனுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல அந்த அமெரிக்கன் லோக்கல் ஆளுங்களை கூட்டிக்கிட்டு பாலத்தை கிராஸ் பண்ணும் போது ஒரு பொண்ணு வருவாள். அதே மாதிரி இப்ப ஏகப்பட்ட பொண்ணுங்க மிதந்து வராங்க. அந்த இடம் முழுக்க ஒரு வித்தியாசமான கேஸ் பரவிக்கிட்டே இருக்கு. அந்த கேஸ் இவங்க மூக்குக்குள்ள போக நடந்து வந்துகிட்டு இருக்க எல்லாத்துக்குமே அவங்க யாருன்ற விஷயத்த மறந்து ஒரு பிரம்மைக்குள்ள போயிடுறாங்க. அழகா தெரிஞ்ச பொண்ணுங்க எல்லாருமே திடீர்னு அரக்கியா மாறி பாலத்துல வந்துகிட்டு இருக்க இவங்களை அட்டாக் பண்றாங்க. ஹீரோ மட்டும் அந்த கேஸ மூக்குக்குள்ள விடாம இந்த பிரம்மைக்குள்ள மாட்டிடக்கூடாதுன்னு சுதாரிச்சிடறான். கண்ணை திறந்து பார்த்தாதான் ஹீரோவுக்கு ஒரு விஷயமே புரியுது. இவங்க இப்ப இங்க பாக்குற எல்லாமே ஒரு இல்யூஷன். எந்த பொண்ணும் பறந்து வரல, எந்த அரக்கியும் அட்டாக் பண்ணல, இவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு ஆளுங்க எல்லாத்தையும் நார்மல் கண்டிஷன் கொண்டு வரலான்னு ஹீரோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அந்த வில்ல இருக்கான் பாருங்க அமெரிக்கன். இதுக்கு மேல நீங்க எதுக்குமே யூஸ் ஆக மாட்டீங்கன்னு துப்பாக்கி எடுத்து கண்ணா பேனு சுட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த அமெரிக்கனை தள்ளி விட்டுட்டு நம்பிக்கை துரோகம் பண்ண அந்த அமெரிக்கன் கிட்ட ஹீரோ ஹீரோயின் ஹீரோட ஃப்ரெண்டு அப்புறம் அந்த சங்கிலியால சுத்துவார் பாருங்க ஒரு பெரியவர் அப்படின்னு மொத்தமா அந்த நாலு பேருமே தனித்தனியா அந்த வில்லன் கூட சண்டை போடுறாங்க. தனித்தனியா அவங்க கூட சண்டை போட்டா அந்த வில்லனை இவங்கனால சமாளிக்க முடியல. ஏன்னா அவன் பயங்கரமா சண்டை போடுறான். இதனால நாலு பேருமே ஒன்னு சேர்ந்து அந்த வில்லன் அட்டாக் பண்றாங்க. அவனுக்கு இப்ப அடிபட்டு எந்திரிச்சு நிக்க முடியாத அளவுக்கு ரத்தம் போய்கிட்டு இருக்கு. உங்களை இந்த இடத்தை கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். இந்த இடம் முழுக்க சாபம் பரவி இருக்கு. இந்த இடத்துக்குள்ள யார் வந்தாலும் சரி திருப்பி உயிரோட போகவே முடியாது. உங்களை யூஸ் பண்ணிட்டு பலி கொடுக்கலாம் தான் கூட்டிட்டு வந்தேன் நக்கலா சிரிக்கிறான். இதை கேட்ட உடனே ஹீரோவுக்கு பயங்கரமா கோவம் வந்து தன் கத்தியால வில்லனை கொன்னுறான். அதுக்கப்புறம் இந்த நாலு பேருமே இந்த இடத்தை விட்டு எஸ்கேப் பார்க்கலாம் அப்படின்னு வெளியே போறதுக்கான எக்ஸிட் பாயிண்ட் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பாதாள அறையோட சென்டர் பாயிண்ட்ல ஒரு ராட்சச கண் சிலை இருக்கு. பல வருஷத்துக்கு முன்னாடி அட்டகாசம் படிக்கிற தீய சக்தி தான் இப்ப இவ்வளவு பெரிய கண் சிலையா இருக்கு. அந்த தீய சக்தி அப்படி பயங்கரமா பல பலன் மின்ன ஆரம்பிக்குது. இந்த தீய சக்தியை யாராவது பாத்துட்டாங்கன்னா இந்த பாதாள இடம் சுக்கு நுர நொறுங்க ஆரம்பிச்சிடும். இந்த தீய சக்தி தன்னோட சேர்த்துட்டு தன்னை பார்த்தவங்களையும் அழிச்சிரும். இதுதான் இந்த தீய சக்தியோட சாபம். இந்த அமெரிக்கன் ஹெல்ப்புக்காக ஒரு பெரியவரை கூட்டிட்டு வந்திருப்பாள்ல, அவர் தான் இது எல்லாத்தையும் சொல்றாரு. கரெக்டா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் என் ஃப்ரெண்டோட இங்க வந்தேன். இந்த தீய சக்தி அடைஞ்சு இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கலாம் நினைச்சு
எப்போ பார்த்தாலும் சோல்டரில் சங்கிலியோட சுற்றுலா பாருங்க ஒரு பெரியவர். அவர் தான் இந்த தீய சக்தியை யார் அடைஞ்சிடக்கூடாதுன்னு பாதுகாக்கிற கார்டியன். பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாலு பேர் சேர்ந்து தீய சக்தியை பூமிக்குள்ளே அடைச்சி வச்சாங்கல்ல, அதில் இவரும் ஒருத்தர். அந்த வில்லனோட ஆளுங்க தீய சக்தியை அடைஞ்சிடக்கூடாதுன்னா அவங்களோட ஆளு மாதிரியே அவங்களுக்குள்ளே அவர் வந்திருக்காரு. இவருக்கு இந்த இடத்த விட்டு எப்படி எல்லாத்தையும் வெளியே அனுப்பு நல்லாவே தெரியும். அந்த கண் செல்ல இருக்கு பாருங்க, அதை சங்கிலியால் முன்னாடி கட்டி இழுக்கிறாரு. ஒரு கேப் வருது, அந்த கேப்புக்குள்ளே எந்த தப்புமே பண்ணாதான் ஹீரோ ஹீரோயின் ஹீரோட ஃப்ரெண்டுன்னு மூணு பேர்த்த மட்டும் உள்ள அனுப்புறாரு. அவங்க இந்த இடத்த விட்டு வெளியே எஸ்கேப் ஆயிடுறாங்க. இதுக்கு மேல தீய சக்தியை விட்டு வைக்க கூடாதுன்னு அந்த இடத்த சுக்குநூறா இடிச்சு நொறுக்கிறாரு. கெட்ட எண்ணத்தோட இருக்கிற அந்த பெரியவரோட சேர்த்து அந்த இடம் அழிஞ்சு போயிருது. இந்த கார்டியன் அழிஞ்சு போயிடறாரு. உங்க உயிரை கொடுத்து எங்க உயிரை காப்பாத்திட்டீங்களேன்னு அவருக்கு கடைசி மரியாதையை ஹீரோ கொடுத்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இதோட படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல மறுபடியும் வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ அண்ட் பாய்.